எப்படிப்பட்ட வித்தியாசமான தலைப்பு கொடுத்தாலும் தீர்ப்பு சொல்லுவேன் செய்யணும் தெரியுமா உனக்கு தெரியுமா திருநெல்வேலி பக்கம் ஒரு தலைப்பு என்ன தெரியுமா கொடுத்தாங்க கொடுத்தாங்க நக்குமா உப்புமா தின்னா விக்குமா விக்காதான்னு கேட்டாங்க அதுக்கே இருபத்தஞ்சு நிமிஷம் தீர்ப்பு சொன்ன வண்ணா தண்ணி குடிச்சா விற்கும் குடிக்கலன்னா விக்காதுன்னு சொன்ன வந்தேன் ரொம்ப முக்கியம் இப்ப நாட்டுக்கு ஆனா ஆனா ஒரு திரை கதைக்காகவோ பாடலுக்காகவோ அவர் மெனக்கட்டு உட்கார்ந்து கவிஞர் வைரமுத்தவர்கள் எழுதவே இல்லை அவர் கொடைக்கானலுக்காக சுற்றுப்பயணம் போகும் பொழுது திடீர்னு அந்த படத்துக்காக ஒரு பாடல் வேணும் அப்படிங்கும் பொழுது கவிஞர் வைரமுத்து அவர்களால் ஒரு திரை இசை பாட்ட டக்குன்னு உடனே கொடுக்க முடியல அவர் ஏற்கனவே எழுதி வச்சிருந்த கவிதை தொகுப்புகளில் இருந்து இப்படி ஒரு பாடல் இருக்கிறது அதை எடுத்து அந்த திரையில திரை இசையில போட்டுக்கங்கன்னு சொல்லி கொடுத்த பாடல் தான் சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன்னு கேட்டேன் 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 மூச்சு உடம்பு பாதிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் நல்ல பாட்டு தான் குறைய சொல்லலை இன்னும் சொல்ல போனால் கவிஞர் கண்ணதாசன் காதல் ரசம் சொட்ட சொட்ட எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள்னு எதிரணியை நீங்கள் ஒத்துக்கொண்டீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அவரை மாதிரி காதல் பாட்டு எழுத முடியுமான்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்க அதை விட ஒரு மிகச்சிறப்பால நம்ம புதிய பாடல்கள் கண்டிப்பாக எழுதியிருக்காங்க நல்லா தெரியுமா பாருங்க உலகத்தில் இப்போ நான் மல்லிகை பூ வச்சிருக்கேன் எதாவது சிக்கிக்கிட்டு வர மாட்டேங்குது நம்ம இன்னைக்கு உலகத்துல நீங்க எந்த மூளைக்கு இருந்தாலும் குறிஞ்சி மலர் பன்னெண்டு வருடத்துக்கு ஒரு முறை பூக்குதுன்னு சொல்றோம் அதுக்கு கூட ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்குன்னு சொல்றோம் இப்ப தலையில வச்சிருக்க பூ வெறும் வெள்ளையான பூ இல்லையா வெள்ளையான பூவை பார்த்திருக்கோம் சாமந்தி பூ மஞ்சள் பூவை ரோஸ் கலர்ல பூவை பார்த்திருக்கோம் எத்தனையோ விதமான சாதாரண லைட் வெள்ளையில கூட பூவை பார்த்திருப்போம் ஆனா எங்கயாவது கருப்பு வெள்ளையும் சேர்ந்த பூவை பார்த்திருக்கோமா பார்த்திருக்கோமா இது வரைக்கும் உலகத்துல நீங்க அமெரிக்கா போங்க ஆப்கானிஸ்தான் போங்க மலேசியா போங்க சிங்கப்பூர் போங்க விதவிதமான கலர் கலர்ல பூ பார்க்கலாம் ஆனா கருப்பு வெள்ளையும் சேர்ந்த பூவை நம்ம கண்டிப்பா பார்த்துருக்க முடியாது அந்த கவிஞர் ரவி எவ்வளோ அழகாக சொன்னார் பாரு எவ்வளோ ஒரு கற்பனை பாரு உலகத்திலேயே இல்லை கருப்பு வெள்ளை பூக்க பூக்களை இது வரைக்கும் நான் உலகத்திலே பார்த்தது இல்லை ஆனால் காதலிக்கிற பெண் நான் ஓ கண்ணில் பார்த்தேன் பாருன்னு சொல்கிறாங்களே இது மாதிரியான ஒரு கற்பனை திறன் அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்களான்னு இவங்க கேட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்களா அது வந்து நீயா பண்ணுது எல்லாம் பிராடு வேலையும் பார்க்குதுங்கப்பா ஆமாம் காதல் பாட்டுல பாரு எத்தனை கம்பெனி பேன அவங்களால தீந்து போயிருமா அவ்வளவு எழுதுறான் காதலியை பார்த்து வர்ணிச்சு 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 வானிலத்திலேருந்து நீளத்தை கொண்டு வா பேனாமையெல்லாம் தீந்து போயிருன்னு ஒரு காதலியை பார்த்து வர்ணிக்க முடியும்னு இன்னைக்கும் சொல்லி கொடுத்த பாடல்கள் இன்னைக்கு நிறைய தான் இருக்கு பழைய பாடல்கள் சலிச்சதா ஒரு சில பாடல்களுக்கு மட்டும்தான் இப்படி விளக்கம் நம்ம சொல்லிக்கிட்டே போக முடியும் ஆனா இவர்களுடைய அத்தனை பாடல்களுக்குமே விளக்கம் சொல்லியும் சொல்ல முடியும் ஏன்னு கேட்டா எல்லாருமே ஏழு கட்டை எட்டு கட்டன்னு பாடக்கூடிய அளவுக்கு அதிகமாக திரைப்படத்திலேயே அதிகமாக சம்பளம் வாங்கின யார் அப்படின்னு சொல்லி அவங்க தான் கே பி சுந்தராம்பாள் என்கின்ற பெண்மணி பக்தி பாடலை மட்டுமே அழகாக பாடி மக்கள் மனசில் இடம் பிடிச்சவங்க அவங்கள மாதிரி இன்ன வரைக்கும் மேலே சுதியில் எடுத்து பாடக்கூடிய இசைய க வாணிகள் நாட்டில் யாருமே இன்றைக்கி கிடையவே கிடையாது தன்னுடைய கணவர் கிட்டப்பா அவருடைய மறைவுக்கு பிறகு நான் திரையுலக வாழ்க்கைக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு திரையுலக வாழ்க்கைக்கே அப்படியே திரையிட்டு போனவங்க தான் கே பி சுந்தராம்பாள் என்கின்ற பெண்மணி அதில் வாழ்க்கை என்னும் ஓடம் என்கின்ற பாட்டு பூபுகார் திரைப்படத்தில் நம்மளுடைய முத்தமிழ் அறிஞர் எழுதின அற்புதமான பாட்டு அவர் எழுதி கொண்டு போய் கொடுத்தாரு வாழ்க்கை என்னும் ஓடம்னு இருக்கிற பாட்டை எழுதி கொடுத்தாரு ஆனாலும் கே பி அவர்கள் கணவருடைய மனைவிற்கு பிறகு நான் திரையுலக வாழ்க்கையில் பாட மாட்டேன்னு சொன்னேன் கே பி அவர்கள் அந்த பாட்டை பாட மாட்டேன்னு சொன்ன உடனே முத்தமிழ் அறிஞர் சொன்னாரு இந்த பாட்டை நீங்கள் பாடாட்டி கூட பரவாயில்ல உங்களுடைய அந்த ஆன்மீக வாயால் உங்களுடைய கண்ணால் அதை பார்த்துட்டு ஒரு முறை படிச்சு பார்த்துட்டு கொடுங்க எனக்கு அதுவே அந்த பாக்கியமே போதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பாடலை வாங்கி படிச்சு பார்த்தாங்க கேபி சுந்தரம்பாள் அவர்கள் படிச்சு பார்த்த உடனே வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை பொருள்களுமே இந்த பாடலில் அடங்கியிருக்கிறது அதனால் கண்டிப்பாக இந்த சமூகத்துக்கு மிகச்சிறந்த உதாரணம் ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய பாடல் அதனால் இந்த பாடலை நானே பாடுகிறேன்னு தன்னுடைய சவால கூட நிராகரிச்சிட்டு வந்து பாடினேன் அற்புதமான பாட்டு தான் இந்த பாட்டு இன்னும் போனா உலகத்திலேயே ஒரு நடிகருக்கு சிலையை வைக்கணும்னு போராட்டம் பண்ணோம்னா அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் இப்பெல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு ஒரு வசனத்தை பேசிட்டு கொஞ்சொண்டு மூச்சு விட்டா அதை அப்படியே கட் பண்ணி எடிட் பண்ணிட்டு ஓகே அடுத்த வசனத்தை பேசுங்க அப்படியே பேச முடியலையா அப்படியே கட் பண்ணி எடிட் பண்ணி போயிடுவாங்க அப்படி போயிட்டு தான் இப்ப வடநாட்டுலேருந்து வந்த ஹீரோயின் பூரா வந்து சமாளிக்குது இல்லாட்டி எனக்கு ஒன்னே பிடிச்சிருக்கு இல்லாட்டி எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு படம் வளர்ச்ச வருஷ கணக்காக அந்நேரம் படம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படியெல்லாம் இருந்த நம்ம தமிழ்நாட்டில் துறையுலக வாழ்க்கையிலே சிவாஜி கணேசன் சொன்ன உடனே இத்தனை இந்த மணி நேரத்துல கூட கை தடுறாங்கன்னு என்ன தெரியுமா அர்த்தம் உண்மையிலேயே எத்தனை நடிகர்கள் இருந்தாலும் நடிகர் அப்படிங்கிற ஒரு சிம்மாசனம் போட்டு அமர்ந்த ஒரு தன்மான நடிகர் யாருன்னு கேட்டால் நடிகர் சிவாஜி கணேசன் மட்டும்தான் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு செயல் வச்சிருப்பாரு கண்ணனுக்கு ஒரு நடை கல்வனுக்கு ஒரு நடை காதலனுக்கு ஒரு நடை மீனவனுக்கு ஒரு நடை மாணவனுக்கு ஒரு நடை கிழவனுக்கு ஒரு நடை புலவனுக்கு ஒரு நடை தன் நடை உடை பாவனையால் மடை திறந்த வெள்ளம் போல் பேசக்கூடிய வசன திறமையால் மக்கள் மனதில் இடம்பிடித்த ஒரே நடிகர் நடிகர் சிவாஜி கணேசன் மட்டும்தான் அவர் நடித்த நடிப்புக்கு நடிப்புல அவர் மெருகூட்டிட்டார் கதையில இயக்குனர் மேற்கூட்டிட்டார் இசையில நம்ம என்ன படம் யோசிச்சாங்க அப்பெல்லாம் பார்த்து 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 படம் எடுத்தாங்க இன்னும் நல்லா யோசிச்சு பாருங்களேன் பழைய காலத்து படத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கதையை ஒட்டியினதான் பாடல்களே வந்துட்டு இருக்கும் ஆனா இங்க அப்படி கிடையாது கதை ஒரு பக்கம் ஓடுது பாட்டு ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு சம்மந்தம் இல்லாம ஒரு காதல் பாட்டு டச்சு பாட்டை போயிட்டே இருக்கு கதை ஒரு பக்கம் ஓடுது அப்படி இருக்கும் பொழுது இயக்குநர்கள் அவங்க வேலையை பார்க்க நடிகர் சிவாஜி கணேசன் தான் வேலையை பார்க்க இசையில என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அழகா போட்டார் போக்குக்கு ஒரு வெஸ்டன் வெஸ்டனுக்கு ஒரு போக்கு சூப்பரா போட்டார் பாருங்க ஒரு இதிலே இசையிலே வல்லுநர்கள் காமிச்சாங்களே ஆனா இன்னைக்கு இப்படி இருக்கா கருப்பு வெள்ளை பூக்கள் உண்டானு கேட்ட கல கவிஞர்களும் இங்கேதான் இருக்கிறார்கள் காதல் கடிதம் தீட்டவே மேகத்தை எல்லாம் காகிதமா கொண்டு வந்த கலைஞர்களும் கவிஞர்களும் தான் இருக்கிறார்கள் எங்க தெரியுமா இப்படி பாட்டு எழுதின கவிஞர்களுக்கு இடுப்போரம் செங்காட்டவா நம் அத்ததெல்லாம் மிச்சம் காட்டவகான்னு எழுதுறியே இப்படிப்பட்ட பாடல்கள் தவிர்க்கப்பட்டால் இன்றைய பாடல்கள் தான் மக்களின் மனம் நிறைந்த மகிழ்ச்சியான பாடல்கள் என்று தீர்ப்பினை சொல்லி விடைபெற்று செஞ்சிருப்பேன் ஆனால் இது போன்ற கொச்சை வார்த்தைகள் இல்லாமல் அங்கொன்றும் இங்கும் ஒன்றுமாக வைத்து எழுதிய பாடல்கள் அன்றைய திரை இசை பாடல்களே என்று தீர்ப்பினை வழங்கி எங்களுக்கு இந்த அளவுக்கு வாய்ப்பினை கொடுத்து எங்களை வரவேற்ற எங்களுடைய அன்பு அண்ணன் திருவளம் பார்த்திபன் சார் அவர்களுக்கும் அற்புதமான அம்மன் இசைக்குழுவினர் அவர்களுக்கும் அற்புதமாக சிரித்த முகத்தோடு எதையுமே சலிச்சிக்காம அழகாக ஒளி வைத்த அம்மன் ஆடியோ நிறுவனத்தாருக்கும் எங்கள் முகத்தையும் அழகாக படம் பிடித்து உலகம் முழுக்க எங்களையெல்லாம் தமிழ் மொழியின் பெருமையை பறைசாற்றக்கூடிய கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் யூடியூப் நிறுவனத்தாருக்கும் நன்றி குறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் ஜெய்